ஒரு கட்சிக்கு போறீங்க அந்த கட்சியில போயும்போது ஒரு அந்த கட்சியோட கரவேட்டி நீங்க கட்டிக்கிறது இல்லையா அந்த கட்சி தலைவரோட போட்டோவை பையில வச்சுக்கிறது இல்லையா அந்த மாதிரி வந்து நான் சிவபக்தன் அப்படிங்கறத அடையாளப்படுத்திக்கிற ஒரு ஒரு பொருள் தான் ருத்ராட்சம் போட்டுட்டியா முழுசா போட்டுக்கோ நீ கறி சாப்பிடுறியா சாப்பிடு தண்ணி அடிக்கிறியா அடி தப்பு பண்றியா பண்ணு எல்லாம் பண்ணு நான் சிவபக்தனா டெய்லி பட்டை போட்டுக்குவேன் நீ நான் பட்டை போட்டுட்டு வந்து பார்ல உட்காந்து தண்ணி அடிக்கிற கிண்டல் பண்ணாலும் அதை பத்தி நீ கவலைப்படாத நீயே அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய திறன் நல்ல மனுஷன்பா அவன் பக்காப்பா அவன் இருந்த எப்படி இருந்தான் அராத்து மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு சாமியார் மாதிரி இருக்கு இன்னைக்கு குயின் கோப்ரா நேர்களுக்கு வணக்கம் நான் அகல்யா இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்பவே ஸ்பெஷல் அதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபலங்களுக்கு ஜோதிடம் சொல்லியே பிரபலமான ஜோதிடர் அப்படின்னு சொல்லணும் இன்னும் இவருடைய சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்வியல் ஜோதிடம் அது மட்டும் கிடையாது அதோட பொதுநல சிந்தனையும் சேர்த்து சொன்னதுனால ஜோதிட ஜாம்பவான் அப்படின்ற பட்டத்துக்கு உரிமையான நம்ம சீதா சுரேஷ் ஜோதிடர் அவர்கள் கூட தான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் இவரை பற்றி இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களை விட இவர்கிட்ட தனித்துவமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்வியலில் அன்றாட நடக்கக்கூடிய பல விஷயங்கள் அவர் சொல்லும்போது ஆமால இது நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சுல அப்படின்னு நமக்கே தோணும் ஸோ 95% மேலே அவர் சொல்லக்கூடிய ஜோதிடம் அப்படியே உண்மையாகவே இருக்குது கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கும் ஆமாம் இப்படிலாம் நடந்திருக்கு ஆமால அப்படின்னு தோணும் ஸோ நேரத்தை கடத்தாமல் நம்ம சட்டுன்னு ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம் ஏன்னா நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு வாங்க ஷோக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இப்போ கருங்காலி மாலை இவ்வளோ ட்ரெண்டாகி எல்லாரும் போட ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி முன்னிருந்து இப்போ வரைக்குமே இந்த ருத்ராட்சம் அப்படின்ற விஷயம் வந்து போட்டுட்டு தான் இருக்கிறாங்க அதில் குறிப்பிட்டு கேட்கணும் அப்படின்னா ருத்ராட்சம் அணிஞ்சிக்கிட்டே நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா அதெல்லாம் பண்ணலாமா ருத்ராட்சம் என்பது சிவபக்தராக இருக்கிறதுக்குண்ட அடையாளம் அப்போ ருத்ராட்சம் என்பது எல்லாரும் அணியலாம் நான் சிவபக்தன் பா என்ன நான் அடையாளப்படுத்திக்கிறேன் ஒரு கட்சிக்கு போகிறீங்க அந்த கட்சியில் போகும்போது ஒரு அந்த கட்சியோட கரவேட்டி நீங்கள் கட்டிக்கிறது இல்லையா அந்த கட்சி தலைவரோட ஃபோட்டோவை பையில் வச்சுக்கிறது இல்லையா அந்த மாதிரி வந்து நான் சிவபக்தன் அப்படிங்கிறத அடையாளப்படுத்திக்கிற ஒரு ஒரு பொருள் தான் ருத்ராட்சம் அந்த அளவுக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்க அப்போ ருத்ராட்சம் போட்டால் சிவ வழிபாடு செய்தே தீரணும் ஆனால் ருத்ராட்சம் போட்டுட்டு நான் வந்து அப்பப்போ கழட்டி ருத்ராட்சத்தை வச்சுட்டு நான் கறி சாப்பிடுவேன் அப்பப்போ கழட்டி ருத்ராட்சத்தை வச்சுட்டு நான் தண்ணி அடிப்பேன் அப்பப்போ கழட்டி ருத்ராட்சம் வச்சுட்டு நான் பொம்பளை கிட்ட தப்பு பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல என்ன ஒரு நியாயம் ருத்ராட்சம் போட்டுட்டியா முழுசா போட்டுக்கோ நீ கறி சாப்பிடுறியா சாப்பிடு தண்ணி அடிக்கிறியா அடி தப்பு பண்றியா பண்ணு எல்லாம் பண்ணு ஆனா ருத்ராட்சத்தை மட்டும் கழட்டாத உன் பூஜை மட்டும் விட்டுறாத சிவ வழிபாடா செய் சிவ வழிபாட்ட சிவ காலையில இருந்து சிவபுராணம் படி இறைவனோட இறைவனோட சுலோகம் கேளு அதே மாதிரி முழுக்க முழுக்க வந்து சிவ வழிபாட்டை செய்துக்கிட்டே நீ வந்து எல்லா தவறும் செய்து கொண்டு இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் உனக்கு வந்து மது கசந்து போயிடும் மாது பிடிக்காம போயிடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கறி நான் அசைவம் வந்து கசப்பாயிடும் அப்போ நீயாவே விட்டுருவேன் அதை விட்டுட்டு கழட்டி கழட்டி வச்சுட்டு தப்பு பண்ணினா என்னைக்கா இருந்தாலும் சிவ வழிபாட்டுக்கும் வர முடியாது அந்த தப்பையும் நிறுத்த முடியாது நீ முட்டாளாக தான் இருப்பேன் அப்படி ருத்ராட்சம் தரிச்சிட்டினா நீ நீயாயிரு அதை வந்து சிவபெருமான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றி தன்னுடைய பக்தனாக ஆட்கொள்ளுவார் நான் நல்லவனாக மாறணும்னு ஃபஸ்ட்டு நினை நீ நல்லவனாக ஆயிடுவேன் அதை விட்டுட்டு நான் நல்லவனாக ஆகணும் ஆகணும்னு நடிக்கக்கூடாது நீ நல்லவனாக மாறணும் முழு மனதாக ஆழ் மனதாக நினை நான் முழுக்க சிவபக்தன் நான் சிவபெருமானை படிப்பேன் திருவாசகம் கேட்பேன் மாணிக்கவாசகர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இவர்களெல்லாம் நான் பின்பற்றுவேன் நான் வந்து இறை வழிபாட்டுக்குள்ளே வரேன் அப்படின்ற நினைப்பு தான் முக்கியம் அந்த நினைப்பின் அடையாளமாக ருத்ராட்சம் போட்டுக்கிறேன் நீ என்ன வேணாலும் சொல்லு நான் ருத்ராட்சத்தை கட்ட மாட்டேன் நான் சிவபக்தனாக டெய்லி பட்டை போட்டுக்குவேன் நீ நான் பட்டை போட்டுட்டு வந்து பாரில் உட்காந்து தண்ணி அடிக்கணும் கிண்டல் பண்ணாலும் அதை பற்றி நீ கவலைப்படாது ஒரு காலகட்டத்தில் அந்த பாரே உனக்கு பிடிக்காமல் போயிடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு இப்போ கண்ணப்பனார் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்றி கறியே மாமிசத்தை தான் வச்சு படைச்சாரு அவருடைய அன்பை தான் சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாரே ஒழிய அந்த கறியை அவர் பார்க்கல அதே மாதிரி உன்னுடைய தூய அன்பை மட்டும்தான் சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார் அப்போ சிவபக்தன்னா ஒழுங்கு ஒரு புரிதல் அன்பு யாருக்கிட்டே இருந்தாலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை ஒருத்தர் அடிச்சுட்டா இன்னொரு கண்ணத்தை காட்டக்கூடிய திறன் அடிச்சிட்டியா சரி போப்பா உன் கர்மா என்ன அடிச்சுட்டடா போடா எங்கள் அப்பா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லக்கூடிய திறன் இதை எல்லாமும் அந்த ருத்ராட்சம் மனது கொடுக்கும் அது எத்தனை முகம் போடணுங்கிறத ஆய்வு பண்ணிக்கோ இல்லை உனக்கு பிடிச்ச முகம் போடும் வழிபாடு தான் அங்கே முக்கிய மொழிய இத்தனை முகம் அத்தனை முகம் என்பதெல்லாம் ஒரு ஆய்வு தான் அந்த ஆய்வு படியும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைப்பா எனக்கு பிடிச்சது நான் ருத்ராட்சம் போட்டுக்கிறேன் போட்டுக்கோ ஆனால் ருத்ராட்சம் தரித்துட்டா கண்டிப்பாக காலை மாலை இரு வேளை கண்டிப்பாக இறைவனை சிவபெருமானை வழிபட்டே தீரணும் வழிபடு அந்த ஒழுங்குக்கு நீ வந்துடு காலையில் எழுந்து சிவபெருமானை வழிபடு
சாயங்காலம் வந்து சிவபெருமான் பார்வதி ரெண்டு பேரும் சேர்த்து வழிபடு, சிவபுராணம் படி, திருவாசகம் கேளு, இப்படி கேட்டு கேட்டு வர வர கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உன்னிட்ட இருக்க தீய பழக்கங்கள் எல்லாத்தையும் எடுத்து உன்னை ஒரு புது மனிதனாக, அந்த ருத்ராட்சம் தரித்ததனுடைய அடையாளமாக உன்னை புது மனிதனாக இந்த உலகத்துல மாத்தி நீயே அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு திறன். நல்ல மனுஷன்பா அவன், பக்காப்பா அவனா இருந்தா எப்படி இருந்தான், அரார்த்தமா இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாமியார் மாதிரி இருக்கு, இன்னைக்கு குடும்பத்தை காப்பாத்துது, இன்னைக்கு நல்லா வேலைக்கு போகுது, இன்னைக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னு அது இதுன்னு பேசினவங்க. நீங்க ருத்ராஜ், அதாவது நீ வந்து கறி மது மாமிசம் இது எல்லாம் சரக்கு இது எல்லாம் பண்ணிட்டு இருந்தப்போ உன்னை அது இதுன்னு பேசின, அக்ரிணியாக உன்னை பேசின, இதே உறவுகள் அவரை சூப்பர்ப்பா, அந்த பையனா சூப்பர்ப்பா, அவ்வளோ சுமையாகிட்டான் தெரியுமா, எப்படி சம்பாதிக்கிறான், எப்படி பொறுப்பாக நடந்துக்கிறான் அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சியை சிவபெருமான் அந்த ருத்ராட்சத்தின் வாயிலாக உங்களுக்கு கொடுத்துருவாரு. அதனால் ருத்ராட்சம் தரிக்கணும், சிவ வழிபாட்டை செய்யணுன்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக்கொள்ளுங்க, மற்ற பழக்கங்கள்லாம் தானாக வெளியே போயிடும். அதை விட்டுட்டு கழட்டி கழட்டி வச்சுன்னா கண்டிப்பாக ருத்ராட்சம் பயன்பெறாது, நீ எந்த ஒரு தெளிவுக்கும் போக முடியாது. அப்போ ருத்ராட்சம் போடுறது வேஸ்ட், போட்டினா போட்டுப்போ என்றைக்குமே சிவபக்தராக இரு. சாரக்கடிக்கிறதுக்கு கறி சாப்பிட்றதுக்கு இதுக்கும் சிவபக்தனா இருப்பதற்கும் சம்பந்தம் இல்லை. நீ சிவனே மாத்தி, ஆமா உன்னை காலப்போக்கில் அவரே மாத்தி எடுத்து ஒழுங்கு பண்ணி உன்னை கொண்டாந்து உண்மையான பக்தனா உலகத்துக்கு உன்னை வந்து அப்படி அச்சசா காமிச்சு கொடுத்துருவாரு. அதை விட்டுட்டு கழட்டி கழட்டி வச்சுனா என்னைக்குமே உருப்பிட மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த சபரிமலைக்கு போவாங்க, சபரிமலைக்கு போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது எப்படா தண்ணி அடிக்கலாம், எப்படா தண்ணி அடிக்கலாம் நின்னுட்டு அந்த மாலை கழட்டி வச்சு தண்ணி அடிக்கிறாங்க. ஆமா, மாலை வந்து முறையா ஒரு வீட்டுக்கு போய் ஒரு பூஜை பண்ணாம கடமைக்கு கழட்டி வச்சு தண்ணி அடிக்கிறாங்க போது அவங்க வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. இந்த சபரிமலைக்கு போறதுக்கு ஒரு பலன் இருந்தாலும் நீங்க வந்து அது முறையா பூஜை பண்ணாதால அதுக்குரிய கஷ்டத்தை அப்ப நீங்க முழு பலன் அனுபவிக்கணும்னா வாழ்க்கை ஃபுல்லா வறுமையில தான் வாழ்வீங்க. அப்ப இங்க வழிபாடு என்னன்னா நான் இறைவன் மேல வச்சிருக்க பக்தி தான் உண்மையை ஒழிய அதுக்கப்புறம் இதெல்லாம் உலக மாயி, நான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும் அனுபவிச்சு தெரிஞ்சு கூட விட்டுருவார். புரியுதுங்களா, எத்தனையோ குளிக்காத மகான் மகான் சாக்கடை மகான் அவரை போய் கும்பிடுற, அதே சாக்கடையில் இருக்கிறவரு கிட்டக்க இருந்தா போய் கும்பிடுவியா, அவரே மகான் ஆன பிறகு அவருக்கு படைச்சிட்டு சாப்பிட்டுக்குவேன் அழுக்கு சுவாமி அப்படின்னு அவர் கும்பிட்டுக்குவா, அவர் அழுக்கா இருக்கும் போது தொட்டு எடுப்பியா, நீ தான் தவறு, அவங்க எல்லாம் சரியா தான் இருக்காங்க. இங்க ஒன்னே ஒண்ணுதான், ருத்ராட்சம் தரிப்பது என்பது சரி, நான் தரிச்சுட்டேன் நான் எடுக்கவே மாட்டேன் அந்த கான்செப்ட்ல நின்று. நான் இன்னைக்கு ருத்ராட்சம் போட்டேன், இன்னைக்கு காலையே போனப்பா சிவன் கோயில் போனப்பா, எனக்கு ருத்ராட்சம் வாங்கினப்பா, ஒன்று போட்டுக்கிட்டப்பா, அண்ணாமலையரை கும்பிட்டப்பா, சிவபெருமான கும்பிட்டப்பா, வாழ்க்கை ஃபுல்லாக நான் சிவபெருமானை கும்பிட்றப்பா, வாழ்க்கை ஃபுல்லாக நான் சிவபக்தனாக இருக்கப்பா அப்படின்னு நீ நினைச்சிட்டினா, நீ நான்வெஜ்ஜை சாப்பிட்டாலும் தண்ணி அடித்தாலும் தவறு வேற எதை செய்தாலும் காலப்போக்கில் அந்த ருத்ராட்சத்தை கழட்டாத வரை காலப்போக்கில் இது எல்லாத்தையும் கழற்றி போட்டுட்டு ருத்ராட்சத்தை உனக்கு நிலைக்க வச்சு உன்னை உண்மையான சிவபக்தனாக உன்னை நல்ல மனிதராக சிவபெருமான் மாற்றி விடுவார். சோ நிறைய விஷயம் கேட்க கேட்க பிரமிப்பாவும் இருக்கு. நிறைய விஷயங்கள் இதுதான் உண்மை, நம்ம வந்து அதெல்லாம் வந்து கட்டுக்கதைகள் சும்மா சொன்னாங்க, இல்லை நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் இல்லாத நிறைய விஷயங்களுக்கு ஒரு சரியான தெளிவுரையை கொடுத்தாரு. முக்கியமாக வந்து வாழ்வியல் ஜோதிடத்தில் இதெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக நமக்கு சொன்னார். நான் நிறைய கேள்விகள் கேட்டு ரொம்ப பொறுமையாக அதை எப்படி சொல்லணுமோ எப்படி நமக்கு புரியுமோ அப்படி அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்பவே சந்தோஷம். கண்டிப்பாக நேர்களே உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை தாண்டி நிறைய கேள்விகள் இருக்கு, அது எனக்கும் தெரியும். சோ உங்களுக்குள்ள இருக்க கேள்விகள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்காகவே வாழ்வியல் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு, யதார்த்தமான தீர்வு, தெளிவான தீர்வு நம்ம வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் அவர்கிட்ட தான் கிடைக்கும். சோ அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். உங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றிமா.